ஹாய் ஹோம்மேக்கர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹோம்மேக்கர் ஸ்பீக். வழக்கமாக நாம் நினச்ச காரியங்கள் நிறைவேறணும், மன நிம்மதி கிடைக்கணும், நம்ம வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் கிடைக்கணும், நம்மளுடைய பொருளாதார நிலை உயரணும், இந்த மாதிரி பல கோரிக்கைகளை சுவாமி முன்னாடி வச்சு சுவாமியோட அருளை முழுவதும் பெறுறதுக்காக நம்ம இருக்கிறதுக்கு பேர் தான் விரதம். அப்படி நாம் இருக்கிற விரதத்தில் 27 வகையான விரதங்கள் இருக்குங்க. விரதம்னா என்ன? சுவாமியை முழு மனசாக நினச்சி, சுவாமிக்காக முழு நாளை அர்ப்பணித்து, எந்த உணவும் சாப்பிடாமல் நாம் நினச்ச காரியங்கள் கூடிய சீக்கிரம் கைகூடணும் அப்படின்னு வேண்டிக்கிறது தாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்படிப்பட்ட விரதத்தை நாம் 27 விதமாக ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் நிறைய தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆல்சோ என்னோட சேனல் பேஜ் போய் மற்ற வீடியோஸ் பாருங்கள், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விரதம் அப்படிங்கிறத நம்ம நோம்புன்னு சொல்லலாம், இல்லை உபவாசம் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு விசேஷ நாளில் குறிப்பிட்ட சுவாமியை நினச்சி ஐம்புலனையும் மடக்கி உணவு சாப்பிடாமல் இருக்கிற நிலை தான் இந்த விரதம், நோம்பு, உபவாசம் எல்லாமே. இதில் உபவாசம் அப்படிங்கிறது பல நாட்கள் உணவு சாப்பிடாமல் கிட்டத்தட்ட தவம் மாதிரி சுவாமியை நினச்சிட்டு இருப்பாங்க. பொதுவாக விரதம்னாலே ரெண்டே ரெண்டு பர்பஸ் தான் இருக்குது. ஒன்று சாகம், அதாவது எதிர்பார்ப்புடன் விரதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நிஷ்காம், எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் சுவாமியை முழுசாக சரணடைகிறது அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு இல்லாத விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நான் சொல்ல போகிற 27 வகையான விரத முறைகளில் உங்கள் உடல்நிலை அண்ட் ஆரோக்கியம் இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு எது சரியாக வருமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். உங்களை வருத்திக்கிட்டு உங்களுக்கு செட் ஆகாத ஒரு விரத முறையை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். சுவாமியை எந்த அளவுக்கு நீங்கள் முழு மனசாக நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் விரதத்தில் முக்கியம். ஃபர்ஸ்ட் விரத வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமிழ்நீரை கூட விழுங்காத விரதம், அதாவது எச்சில் கூட விழுங்க மாட்டாங்கன்னு சொல்வாங்க இல்லையா, இதை யோகிகள் மட்டும்தான் கடைபிடிக்க முடியும், எல்லாராலையும் இதை ஃபாலோ பண்ண முடியாது. செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம விரதம் இருக்கிற அன்னைக்கு இளநீர் அல்லது தேன், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம உணவு மாதிரி எடுத்துகிட்டு விரதம் இருக்கலாம். தேர்டு பார்த்தீங்கன்னா நாள் ஃபுல்லாக நம்ம பசும்பாலை மட்டுமே உணவாக எடுத்துகிட்டு விரதம் இருக்கலாம். நாலாவது விரத வகை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உபவாசம் மாதிரி, அதாவது 12 நாட்களுக்கு நம்ம வெறும் தண்ணீரை மட்டுமே உணவாக எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கிறது, இதையும் எல்லாராலையும் பண்ண முடியாது. ஐந்தாவது பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் மட்டும் உணவு சாப்பிட்டுட்டு மற்ற நேரத்தில் உணவு சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம். ஆறாவது வகையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 நாட்களுக்கு காலை உணவு மட்டுமே சாப்பிட்டுட்டு மற்ற நேரத்தில் உணவு உட்கொள்ளாமல் விரதம் இருக்கலாம். ஏழாவது வகை பார்த்தீங்கன்னா மதியம் உணவு எடுத்துக்கிட்டு காலை இரவு இரண்டு வேளையும் உணவு உட்கொள்ளாமல் விரதம் இருக்கலாம். எட்டாவது வகையில் தொடர்ந்து 3 நாட்களுக்கு மதியம் மட்டுமே உணவு எடுத்துக்கிட்டு மற்ற வேளைகளில் உணவு உட்கொள்ளாமல் விரதம் இருக்கலாம். ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா காலை மதியம் இரண்டு வேளை மட்டும் உணவு தவிர்த்துட்டு நைட்டு மட்டும் சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். பத்தாவது வகை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 நாட்களுக்கு நைட்டு மட்டுமே நீங்கள் சாப்பிட்டுட்டு காலை மதியம் இரண்டு வேளையும் உணவை தவிர்த்துட்டு விரதம் இருக்கலாம். பதினோராவது வகை பார்த்தீங்கன்னா வெறும் பால் மட்டும் 21 நாட்களுக்கு உட்கொண்டு விரதம் இருக்கிறது, இது ஒரு கடுமையான விரதம்னு சொல்கிறாங்க. பன்னெண்டாவது வகை பார்த்தீங்கன்னா 3 நாட்களுக்கு மதியம் மட்டுமே உணவு எடுத்துக்கலாம், அதுவும் 3 கைப்பிடிக்கு மேலே உணவு எடுத்துக்கக்கூடாது. பதிமூணாவது வகை பார்த்தீங்கன்னா 3 நாட்களுக்கு நைட்டு மட்டும் சாப்பிடலாம், அதுவும் 3 கைப்பிடி அளவு மட்டும்தான் சாப்பிடணும். 14வது வகையில் பார்த்தீங்கன்னா 21 நாட்களுக்கு பால் மட்டும் இல்லாமல் பழமும் சேர்த்து நம்ம சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். 15வது வகை பார்த்தீங்கன்னா மதிய நேரத்துக்கு மட்டும் எள்ளுருண்டை, எள்ளு கேக் இந்த மாதிரியான உணவை எடுத்துப்பாங்க, மற்ற நேரத்துக்கு எந்த உணவும் எடுத்துக்காமல் விரதம் இருக்கலாம். 16வது வகை பார்த்தீங்கன்னா நாள் ஃபுல்லாக மோர் மட்டும் உணவாக எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கலாம். 17வது வகை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணீர் மட்டும் உணவாக எடுத்துக்கிறது, கிட்டத்தட்ட உபவாசம் மாதிரி, இது உன்னதமான விரதம்னு சொல்கிறாங்க. 18வது பார்த்தீங்கன்னா பொரியரிசி மாவை உணவாக எடுத்துக்கலாம், அரிசி மாவு, தேங்காய் துருவல், சர்க்கரை, நெய் இதெல்லாம் சேர்த்து நாள் ஃபுல்லாக உணவாக இதை எடுத்துக்கலாம். 19வது வகை பார்த்தீங்கன்னா தினை மாவை மட்டுமே நாள் ஃபுல்லாக உணவாக எடுத்துக்கலாம். 20 பார்த்தீங்கன்னா வில்வ இலைகளை தண்ணீரில் போட்டு அந்த தண்ணியை நீங்கள் நாள் ஃபுல்லாக உணவாக எடுத்துக்கலாம். 21 பார்த்தீங்கன்னா அரச இலைகளை அதே மாதிரி தண்ணீரில் போட்டு அந்த தண்ணியை நீங்கள் நாள் ஃபுல்லாக உணவாக எடுத்துக்கலாம். 22 வெறும் பழங்கள் மட்டுமே உணவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். 23 பார்த்தீங்கன்னா அத்தி மரத்தோட கொழுந்து இலைகளை தண்ணீரில் போட்டு அந்த தண்ணியை நீங்கள் உணவாக எடுத்துக்கலாம் நாள் ஃபுல்லாக. 24 பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு இரண்டு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கலாம். 25 முதல் நாள் மதியம் அண்ட் அடுத்த நாள் இரவு மட்டும் உணவு எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கலாம். 26 மசாலாக்கு சேர்க்குற எந்த பொருளும் சேர்க்காம பியூர் வெஜிடேரியன் உணவை லைட்டாக எடுத்துக்கிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். 27வது வகை பார்த்தீங்கன்னா தேய்பிறையில் ஸ்டார்ட் பண்ணி வளர்பிறை முடிஞ்சு மீண்டும் தேய்பிறையில் ஸ்டார்ட் பண்ணுற நாள் வரைக்கும் ஒரு கைப்பிடி அன்னத்தை மட்டுமே சாப்பிடணும்.
அதுக்கப்புறம் வர்ற வளர்பிறை திதி வரைக்கும் ஒவ்வொரு கைப்பிடி எண்ணமாக அதிகமாக்கிட்டே போகணும். இந்த திதி முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு கைப்பிடி எண்ணமாக குறைச்சிக்கணும். இதுவும் உபவாசம் மாதிரியான விரதம் தான். இதையும் எல்லாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. யோகிகள், சித்தர்கள் அந்த மாதிரியானவங்க தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ சொன்ன 27 வகைகளில் எது உங்களுக்கு செட் ஆகுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.